Today we are going to discuss about Ohm's law. Ohm's law. Ohm's. Coulomb's inverse square law is basic law for electrostatics. Coulomb's law for electrostatics, yeah? And the Coulomb vidhi, static electricity oda அல்லது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட பேசிக் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தோம்ல, நிலை மின்னியல். நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம்ல, அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியோட வெரி பேசிக் லா எது அப்படின்னா கூலும்ஸ். Coulomb's law, basic law for electrostatics. நிலை மின்னியலின் அடிப்படை விதி கூலும் விதி. அது மாதிரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு படிக்கும்ல செகண்ட் லெசன், மின்னோட்டவியல். மின்னோட்டவியல் அந்த மின்னோட்டவியலோட அடிப்படை விதி எது அப்படின்னா ஓம்ஸ். அவ்வளோ. எனி ஒன் டெல் மீ த கான்செப்ட் விச் த பேசிக் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எனி ஒன் இங்கிலீஷ் விச் த பேசிக் கூலும்ஸ். இட் இஸ் கால் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. தமிழ் மீடியம் நிலைகளுக்கான அடிப்படை விதி கூலும் விதி. ஓகே, தமிழ் மீடிய வேற சொல்லுங்க, மின்னோட்டவியலுக்கான அடிப்படை விதி எது? ஓம் விதி. ஓம் விதி, வெரி குட். ஓம்ஸ் லா இஸ் தி பேசிக் லா ஃபார் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இனி நீங்க படிக்க போற எல்லா லெசன்லயுமே இந்த ஓம்ஸ் லாவோட பேஸ் வந்துட்டே. சோ இத நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். சார்ஜ் சைமன் ஓம் propose this law, so it is called Ohm's law. Om vidhi appo nam edho om avanichikudad pranava mantram nanachikadinga tamilla om nu potta it's not a pranava mantram omkara vidhi nanachikadinga idu vandu charge simon om abingra or scientist propose pannaala this is called om vidhi Ohm's law. Right, idha pathi pesa varudhu sir. Ohm's law relates the current flowing through the conductor and the resistance in the conductor. Iyum Rayum relate pannu. Current flowing in the conductor, oru kadathil paayum minnottam and the kadathil irukkira min thadai resistance, min thadai indha rendai relate pandradha Ohm's law. இங்கிலீஷ் மொழி யாராவது சொல்லுங்க, ஓம்ஸ் லா ரிலேட்ஸ் விச் ஃபேக்டர்ஸ்? இங்கிலீஷ் மொழி, எனிஒன் ப்ளீஸ் கம் ஆன். ஓம்ஸ் லா ரிலேட்ஸ் தி டூ ஃபேக்டர்ஸ், வாட் ஆர் தே? கரண்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் ஃப்ளோயிங் இன் தி கண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி கண்டக்டர். ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டத்தையும் அந்த கடத்தியில் இருக்கிற மின் தடையையும் இணைத்து பேசுகிறது ஓம் விதி. அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சார் இருக்கேன் சொல்லியிருப்பாங்க. அது என்ன சார் ரெசிஸ்டன்ஸ்? தி ஹர்டில். ஹர்டில், ஹர்டில், ஹர்டில் ஃபார் ஃப்ளோயிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓடுகிற மின்னோட்டத்திற்கு அல்லது பாய்கிற எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு தடையை உருவாக்குவது எதுவோ அதுவே மின் தடை. ஸ்பீட் பிரேக்கர் யாருக்கு?
flowing of electrons. Flowing electrons. எப்படி இத கொஞ்சம் நாம பின்னோக்கி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது என்ன சார், கொஞ்சம் பேசிக்கா உங்களுக்கு சொல்றேன் எப்படி இந்த இது ஃபார்ம் ஆகுது. இப்போ ஒரு பீஸா காப்பர் வயர் எடுத்துக்கிறேன், ஒரு காப்பர். காப்பர் இஸ் எ வெரி குட் கண்டக்டர். காப்பர் இஸ் எ வெரி குட் கண்டக்டர். தி அட்டாமிக் நம்பர் ஆஃப் காப்பர் இஸ் 29. 29 Cu 60 வச்சுக்கலாம். 29 அணு எண், தாமிரத்தின் அணு எண் 29. காப்பர் இஸ் எ வெரி குட் கண்டக்டர். காப்பர் வயர் நம்ம வீட்டில் யூஸ் பண்றோம். அப்புறம் என்ன அர்த்தம், இந்த காப்பரோட நியூக்ளியஸுக்குள்ள 29 புரோட்டான்ஸ் இருக்கு. அதெல்லாம் பிளஸ் So 29 protons are there inside the nucleus of copper. Remaining 31 neutrons are there. 31 neutrons. Mass number is 60. Copper. அப்ப இந்த 60ல 29 என்னவோ அதுதான் புரோட்டான் நம்பர். 29 தான் புரோட்டான்ஸ் நம்பர். ஃபர்ஸ்ட் ரிமைனிங் 31 இருக்குல்ல அது நியூட்ரான் நம்பர்ஸ். இத நியூக்ளியஸ் வெளியே ஃபுல்லா எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு. இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், ரெண்டு எலக்ட்ரான் இந்த சுத்தி. செகண்ட் ஆர்பிட் 8 எலக்ட்ரான் சுத்தி. 8 இருக்கலாம், 8 இருக்கும். ரைட், 1 2 3 4 5 6 7 8. வெரி குட். இங்க 18 எலக்ட்ரான் இருக்கலாம், 18 சுத்தி. 18 நான் போட்டுறேன், மொத்தம் போட்டுறேன் 10 எலக்ட்ரான். எவ்வளவு ஆச்சு, 2 + 8 10 + 18 28. ரிமைனிங் ஹோ மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் இன் காப்பர்? எனிஒன் ரிமைனிங் ஹோ மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர்? எஸ் சொல்லுங்க. ஒன் சார், காப்பர் இன்னும் ஒன். வெரி குட், ஒன் எலக்ட்ரான். பட் இன் ஃபோர்த் ஆர்பிட் ஹோ மெனி எலக்ட்ரான்ஸ் மே பி தேர்? நாலாவது இந்த கூட்டுல, நாலாவது ஆர்பிட்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், அனுமதிக்கப்பட்டது எத்தனை? இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில பால பாடம் பேசிக்க கத்துட்டு இருக்கணும், சின்ன கிளாஸ்ல கத்துட்டு இருக்கணும். இருக்கலாம் இருக்கலாம், ஆனா காப்பர்ல எத்தனை தான் இருக்கு? 31 vacancies are there. 31 இருக்கு. செகண்ட் ஆர்பிட்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், 8 இருக்கு. தேர்ட் ஆர்பிட்ல 18 எலக்ட்ரான் இருக்கலாம், 18 இருக்கு. ஃபோர்த்ல 32 இருக்கலாம், ஆனா 1 தான் இருக்கு. 31 ஆர் வேக்கண்ட். வேக்கண்ட் எலக்ட்ரானே இல்லாத வெறும் ஹோல்ஸ். எல்லாம் இடமே இல்லை, இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு, ஆனா எலக்ட்ரான்ஸ் இல்ல. So that this single electron is called free electron. இது யாரு? free electron. கட்டுரா எலக்ட்ரான், கட்டு உறாத எலக்ட்ரான், கட்டு உறாத எலக்ட்ரான். அப்படின்னா இந்த 18, இந்த 8, இந்த 2, இதுல என்ன எலக்ட்ரான் யாரா சொல்லு? இந்த ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரான்னா அப்ப இவங்க எல்லாம் யாரு, என்ன எலக்ட்ரான் சொல்லுங்க? ஹலோ,
தம்பிங்களா யாராவது சொல்லுங்க. எனிஒன் அன்மியூட் யுவர் மைக், எனிஒன் டெல் மீ. சொல்லுங்க, இப்ப யாராவது சொல்லுங்க, யாரும் கேட்கலையா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எனிஒன் sir? Yes. கேக்குதா பேசுறது? கேக்குதா கண்ணு? Yes sir. Yes. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்லிட்டேன் இல்லையா சார்? ஏன் போய் இட் இஸ் கால் ஃப்ரீ எலக்ட்ரான். இங்க 30 சார் அதுல வந்துலாம் இல்லையா? வெரி குட். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. Yes sir. புரியல சார், நீங்க சொல்லுங்க. எது சார் சொல்லுங்க? Why this is called free electron? சார் ஃப்ரீ எலக்ட்ரான், ஏன்னா அது 31 இது வந்து வேகன்சி ஃப்ரீயா இருக்கனால அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான். அப்படினா இந்த 3 ஆர்பிட்ல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு ஃப்ரீ எலக்ட்ரான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? இல்ல சொல்ல முடியாது சார், பாண்டட் எலக்ட்ரான் சார். வெரி குட் சார், வெரி குட். உங்க பேர் என்ன? சுரேந்தர். சுரேந்தர், தீஸ் ஆர் பைண்டிங் வித் ஈச் அதர். எத்தனை இருக்கலாமோ அத்தனை இருக்குது, அதனால தே ஆர் டைட்லி பேக்டு. டைட்லி பேக்டு, ஒரு பஸ்ல 32 சீட் இருக்கு, 32 பேர் உட்காந்துட்டான் போய், அப்ப சீட்ல இடமே இல்லை, யாரும் எந்த சீட்ல எந்திரிக்க மாட்டான். ஏன்னா பஸ்ஸுக்கு வெளியே ஏகப்பட்ட காத்திருக்கான். நம்ம வாட்டுக்கு போய் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர இறங்கிட்டோம்னா இன்னொரு உட்காந்துருவாம்ல, அதனால எல்லாம் பேசாம உட்காந்துருப்பாங்க. ஆனா இந்த பஸ்ல 32 சீட் இருக்கு, ஆனா ஒரே ஒரு பேசஞ்சர் தான் ஏறிருக்கான். பஸ் ஸ்டாண்ட்ல அக்கம் பக்கம் யாருமே இல்லை, ஒரு பேசஞ்சர் உட்காடுறான். அவன் போய் ஒன்னாவது சீட்ல மட்டும் உட்காந்துருப்பானா? இல்ல, ரெண்டுல உட்காருவான், மூணுல உட்காருவான், பின் சீட்ல உட்காருவான், லாஸ்ட் சீட்ல போய் படுப்பான். அந்த பஸ்ஸே அவனுக்கு சொந்தம். பஸ் போய்கிட்டே இருக்கும், அவனு உள்ள ஆடிக்கே இருப்பான், அங்க இங்கேயும் போய் வந்துகிட்டு இருப்பான். ஏன்னா ஃப்ரீ பேசஞ்சர், போட்டிக்கு ஆளே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால் ஃப்ரீ. இப்போ ஒரு ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் இது மாதிரி. நீங்க ஒரு 1 மீட்டர் காப்பர் வயர் எடுக்கிறீங்க, 1 மீட்டர் காப்பர் வயர் எடுக்கிறீங்க, 1 மீட்டர் காப்பர் வயர். அப்படின்னா அந்த 1 மீட்டர் காப்பர் வயர்ல எக்ஸாம்பிளுக்கு 1 crore ஜாஸ்தி இருக்கும். நான் சும்மா சொல்றேன், நம்பருக்காக சொல்றேன், 1 crore காப்பர் ஆட்டம் இருக்கு. ஒட்டி 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 காப்பர் ஆட்டம் சார்ந்த. In every copper atom, there is one free electron. ஒவ்வொரு தனி காப்பர் அணுவிலையும் தாமிர அணுவிலையும் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 1 கோடி காப்பர் அணுவிலையும் மொத்தம் எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும்? Anyone? 1 crore காப்பர் ஆட்டம் ஒட்டி ஒட்டி இருக்கு, அப்ப மொத்தத்துல எத்தனை ஃப்ரீ எலக்ட்ரான் அங்க இருக்கும்? 1 crore yes, yes. 1 crore. இது ஒரு டைரக்ஷன்ல ஓடாம அதுலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும், இந்த எலக்ட்ரான் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும், இந்த எலக்ட்ரான் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான் ஃப்ரீ எலக்ட்ரானாலும் இந்த 4th ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். திஸ் இஸ் நாட் கரண்ட், இட் இஸ் நாட் கரண்ட், அது மின்னோட்டம் அல்ல. இப்போ இந்த 1 crore ஃப்ரீ எலக்ட்ரானையும் அடுத்தடுத்த ஆட்டத்துக்கு ஜம்ப் பண்ணி ஓட வைக்கணும், ஏல இருந்து பியை பார்த்து ஓட வைக்கணும். அப்படி ஓடிட்டா தட் இஸ் கால் எலக்ட்ரிக் கரண்ட், அதுதான் மின்னோட்டம். அதுக்கு பேர் தான் மின்னோட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். ஆல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஷுட் ஃப்ளோ ஃப்ரம் 1 end ஆஃப் தி கண்டக்டர் டு தி அனதர் எண்ட் இன் தி சேம் டைரக்ஷன். If such phenomena is happen, then it is called electric current. அப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அதன் பெயரே மின்னோட்டம். அப்படி இதெல்லாம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எல்லாம் ஒரே டைரக்ஷனை ஓட வைக்கிறதுக்கு தான் நாம என்ன பண்றோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் EMF.
எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் இஎம்எஃப் ஒன்று கொடுக்குறோம். இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் மின் இயக்கு விசை, அதுக்கு பேர் மின் இயக்கு விசை. அதை ஈன்னு சொல்லுவோம், அதையேதான் நாம வீன்னு எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பொட்டன்சியல், இதுக்கு பேர் மின் அழுத்த பொட்டன்சியல். இத கொடுக்கும் போதுதான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயர்ல ஒரு எண்ட்ல பிளக் வயரை மாற்று, ஒரு பல்பு மாற்றுங்க, அடுத்த எண்ட்ல ஒரு பிளக்கை மாற்றுங்க, அந்த பிளக்கை பிளக் பாயிண்ட்ல சொருகிட்டு சுவிட்சை போட்டா பல்பு எரியுது. என்ன அர்த்தம்? அந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து அந்த எண்ட்ல இருந்து பல்பு எண்டுக்கு அந்த வயர் வழியா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. காப்பரோட எலக்ட்ரான்ஸ், எந்த ஃப்ரீ எந்த எலக்ட்ரான், காப்பரோட ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிக்குது. அப்படி எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஒரே டைரக்ஷன்ல ஓடுறதுக்கான ஒர்க்கத்தான் யாரு பண்ண வைக்கிறான்னா, அந்த பிளக் பாயிண்ட்ல இருக்கிற பொட்டன்சியல் பண்றது, அந்த வேலையை தான் பொட்டன்சியல் பண்றது. அப்போ ஒரு விய கொடுத்தா தான் ஒரு ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஒரு விய கொடுத்தா தான் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். வி கொடுத்தா தான் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகும். பொட்டன்சியல் கொடுக்கல. இப்ப ஒரு காப்பர் துண்டு, காப்பர் வயர் ஒண்ணு கீழே கிடக்கு, துண்டு காப்பர் வயர் ஒண்ணு கீழே கிடக்கு, கீழே தரையில சும்மா ஒரு துண்டு காப்பர் வயர் இருக்கு. அந்த காப்பர் வயர் தொட்டா ஷாக் அடிக்குமா? யாராவது சொல்லுங்க. அதே காப்பர் வயரை கொண்டு போய் பிளக்ல இருக்கிற ஓட்டைக்குல சொருகினா என்ன ஆகும்? கரண்ட் வரும். கரண்ட் வருமா? நம்ம கையில வச்சு கைய தொட்டு ஷாக் ஆகும். எஸ், ஷாக் ஆகும். அப்படின்னா அங்க என்ன நடந்துருது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைக்குது சார். அதனால அந்த பிளக் எண்ட் வந்து ஹையர் வோல்டேஜ், உங்க கை இருக்கிற எண்ட் லோ வோல்டேஜ். அப்ப ஹையர் வோல்டேஜ் எண்ட்ல இருந்து உங்க கை இருக்கிற லோ வோல்டேஜ் எண்டுக்கு எலக்ட்ரான்ஸ் பாஞ்சு வருது. அது உங்க கை வழியா புகுந்து உங்க பாடி வழியா பிளட் வழியா புகுந்து தரையில போய் இருக்கு, கால் தரையில் இருக்குல்ல, எர்த்துக்கு போகுது. ஏன்னா எர்த்து எப்பவுமே ஜீரோ வோல்ட், அதனால அது வாங்குது அந்த கரண்ட்டை. அதனால உங்க பாடி ஒரு ஷாக் ஆஃப் இட். ஏன்? வி அப்ளை த பொட்டன்ஷியல். ஓம் என்ன சொன்னாரு? தட் கரண்ட், தட் கரண்ட். இப்ப இது ஒரு வயர் ரைட்டா சிவா, உங்களுக்கு புரியுதுக்காக போட்டிருக்கேன். பெரிய வயர், பெருசா ஒரு வயரை பெருசா போட்டிருக்கேன், குழாய் மாதிரி போட்டிருக்கேன். வயர் தான் இது யாவும் வச்சுக்கோங்க. இதை வந்து இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு இது இங்க கொடுக்குற வோல்டேஜ் தான் வி. இந்த வயரோட லென்த் வந்து எல். சரி, இந்த இந்த பீஸ் வயர், இது வந்து பேட்டரியில வயர், இது வந்து பீஸ் ஆஃப் வயர் எல். சரியா, பொட்டன்ஷியலை கொடுக்குறேன், உடனே இங்கே இஎம்எஃப் ஃபார்ம் ஆயிடுது, அதுதான் இ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடுது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிளஸ் எண்ட்லேருந்து இருக்கீங்க, இது பிளஸ் எண்டு, இது பேட்டரியோட மைனஸ் எண்டு. அப்போ இ பிளஸ் எண்ட்லேருந்து மைனஸ் எண்டை பார்த்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அதனால இந்த வயருக்குள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது, அதுதான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிக்குது, அதுதான் கரண்ட் ஐ. அவ்வளோ, அதுதான் கரண்ட் ஐ. இந்த ஐ, திஸ் ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பொட்டன்ஷியல் அப்ளைட் அட் போத் எண்ட்ஸ். அவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க வந்து ஒரு 10 வோல்ட் கொடுக்குறீங்க, அப்படின்னா இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் 0.5 ஆம்பியர் வச்சுக்கோ. இதே இது 100 வோல்ட் கொடுக்குறீங்க, அப்ப இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஒரு 2 ஆம்பியர் ஆகும். 200 வோல்ட் பொட்டன்ஷியல் கொடுக்குறீங்க, இங்க 2.5 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். 250 வோல்ட் இன்க்ரீஸ் பண்றீங்க, 3 ஆம்பியர் ஃப்ளோ ஆகும். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் ஃப்ளோவும் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது சார். வெரி குட். அப்ப ஓம் என்ன சொல்றாரு அப்படின்னா, த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த பொட்டன்ஷியல் அப்ளை டு த கண்டக்டர். அவ்வளவுதான். ஒரு கடத்தியில் பாயும் மின்னோட்டம் என்பது
அக்கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே கொடுக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். அவ்வளவு திருப்பி சொல்றேன். Current flowing through a conductor is directly proportional to potential applied at the both ends of the conductor. ஒரு கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே பாயும் மின்னோட்டம் என்பது அக்கடத்தியின் இரு முனைகளுக்கு இடையே தரப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு நேர்த்தகவில் இருக்கும். யாராவது சொல்லுங்க, ஒரு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் ஒரு தமிழ் சொல்லுங்க. Ohm's law states that the current flowing through a conductor is directly proportional to the potential difference applied in the both ends of the conductor. Very good. Tamil me, unga per enna? Kamala Gauri sir. Very good Kamala Devi. Kamala Gauri illaya? Yes sir. Thank you Kamala Gauri. Anyone Tamil medium? Anyone Tamil medium? சார் சொல்லுமா சார், ஒரு கடத்தியின் இருமுனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்பது அதன் மின்னழுத்தத்திற்கு எதே தகவல் அமையும் சார்? கடத்தியின் இருமுனைகளுக்கு இடையே மின்னோட்டம் என்பது, அக்கடத்தி இருமுனைகளுக்கு தரப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டிற்கு எதே தகவல் அமையும்? நேர்த்தகவில் நேர்த்தகவில் இருக்கு. சரியா? அப்படின்னா இங்க ஐ ஐன்னு போட்டு, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இது சமன்பாடு ஆகாது, இது ஒரு எக்ஸ்பிரஷன். நாம அந்த வார்த்தையில சொன்னதை எழுத்தா சுருக்கி சொல்ற ஒரு குறியீடு. அப்ப இது சமன்பாடா மாத்தணும்னா ஈக்குவேஷனா மாத்தணும்? நடுவில் ஒரு ஈக்குவேஷன்னா எல்எச்எஸ் பக்கம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று இருக்கும், ஆர்எச்எஸ் ஏதாவது இருக்கும், நடுவில் என்ன இருக்கணும்? எனிஒன் இல்ல, ஈக்குவேஷன் தான் நடுவில் என்ன இருக்கணும்? லெப்ட்ல ஒரு வேரியபிள், ரைட்ல ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு. வெரி குட். நடுவில் என்ன இருக்கும்? சமன்பாடுனா சமம், ஈக்குவல் டு இருக்கணும். அதெல்லாம் ஈக்குவல் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிளை ஈக்குவல் சொல்றதுனால ஈக்குவேஷன். புரியுதா கேட்டுங்களா? அப்ப நடுவில் ஈக்குவல் டு வரணும். அப்ப ஈக்குவல் டு போட்டு இஸ்டம்பிள போட்ட முடியாது, அங்க ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஈக்குவல் இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஃபேக்டர் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஈக்குவல் டு போடுறீங்கன்னாலே நீங்க ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அந்த கான்ஸ்டன்ட் தான் ஒன் பை ஆர். அப்போ ஐ இந்த ஆர் இந்த பக்கம் வந்தா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், ஈக்குவல் டு வி. ஸோ வி ஈக்குவல் டு ஐ ஆர் என்பது ஓம்ஸ்னா ஓமின் விதி. வி ஈக்குவல் டு இங்க V என்பது potential applied at the both ends of the conductor, I என்பது current flowing through the conductor, R என்பது resistance, அதுதான் இங்க கான்செப்ட் ரெசிஸ்டன்ஸ், மின்தடை. அது என்ன சார் மின்தடை? அப்படின்னு என்ன இருக்குன்னா, இப்போ பொட்டன்சியல் கொடுத்த உடனே இங்க உள்ள ஒவ்வொரு ஆட்டத்தில இருந்தும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன செய்ய ஆரம்பிக்கும் தானுங்களா? பொட்டன்சியல் கொடுத்த உடனே இங்க இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டத்தில் இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் என்ன செய்ய ஆரம்பிக்கும் தானுங்களா? கற்றுற எலக்ட்ரான் என்ன செய்ய, எங்க என்ன செய்யும்? மூவ் பண்ணும், ஃப்ளோ ஆகும், ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகும். எங்கிருந்து? ஹையர் எண்ல இருந்து லோயர், ஹையர் பொட்டன்சியல் எண்ல இருந்து லோயர் பொட்டன்சியல். இது 10 வோல்ட் வச்சோங்களேன், அப்ப இந்த எண் 10 வோல்ட், இங்க 0 வோல்ட் அர்த்தம். அப்போ இங்க ஹையர் பொட்டன்சியல் இருந்து லோயர் பொட்டன்சியல் ஓட ஆரம்பிக்கும் எலக்ட்ரான்ஸ். ஓட தண்ணி எப்படி ஓடுது? மேட்ல இருந்து பள்ளத்துக்கு ஓடுது, ரைட் தானே? சரி சார், ஒரு குழாய எர்த்துக்கு பேரலா சமமா ஹரிசான்ல பிடிச்சீங்கன்னா ஒரு எண்ட்ல ஊத்துற தண்ணி அடுத்த எண்டுக்கு வருமா? திரும்ப சொல்லுங்க சார். ஒரு 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 டியூபை, ஹரிசான்ல ஈக்குவல் ஹரிசான்ல நிப்பாட்டீங்க ஒரு டியூப், இப்படி சொல்றேன்.
ஒரு டியூப் இருக்கு சரியா, இதுதான் கிரவுண்டு. இது இது வந்து 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர் ஈக்குவலாக வச்சுருங்க. இப்போ இங்கே தண்ணியை ஊற்றுறீங்க, இந்த எண்டில் தண்ணியை ஊற்றுறீங்க, இந்த எண்டில் கொட்டுமா? அது கொட்டாது, கொட்டுறோமா தெரியும் ஆனால் கொட்டாது. அப்படி கொட்டணும்னா இந்த குழாயில் கொஞ்சமாவது ஒரு எண்டை என்ன செய்யணும், கொஞ்சமாவது ஒரு எண்டை என்ன செய்யணும், வைக்கணுமா இல்லையா சொல்லுங்க. ஹைட் டிஃபரன்ஸ் கொஞ்சமாவது பண்ணணுமா இல்லையா? எஸ் சார். இப்ப தண்ணி என்ன செய்யும்? இப்ப தண்ணி ஃப்ளோ ஆகும் சார். எங்க இருந்து எங்க வரும்? ஹையர் எண்ட்ல இருந்து லோவேர்க்கு வரும் சார். இங்க இருந்து இங்க போகுமா? நோ சார். இங்க இருந்து இங்க வரும். வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுதான், இது வந்து மெக்கானிக்ஸ்ல நம்ம சொல்ற எந்திரவியல் உள்ள நிலையாற்றல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது, எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து ஒண்ணு, இப்போ ஒரு வயர்ல கரண்ட் ஃபுளோ ஆகும்னா வயரை தூக்கி நிமித்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கூடாது. ஆக மொத்தம் ஹியர் ஆல்சோ தேர் ஷுட் பி அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அப்போ ஒரு எண்டு ஹையர் பொட்டன்ஷியல் 10 வோல்ட், இன்னொரு ரெண்டு லோயர் பொட்டன்ஷியல் 0 வோல்ட். ஒருவேளை ஒரு பேட்டரி கனெக்ட் பண்றீங்க, இதுவும் 10 வோல்ட் இதுவும் 10 வோல்ட்னு வச்சுப்போம். அப்ப என்ன செய்யாது? கரண்ட் ஃபுளோவே ஆகாது. ஏன்? தேர் இஸ் எ பொட்டன்ஷியல் தேர் ஷுட் பி அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ இதுவும் 10 வோல்ட் இதுவும் 10 வோல்ட்னா டிஃபரன்ஸ் எவ்வளோ? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 0 வோல்ட். இங்க கரண்ட் ஃபுளோ ஆகுமா? நோ சார், ஆகாது. இங்க 10 வோல்ட் இது 9 வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. இப்போ கரண்ட் ஃபுளோ ஆகுமா? ஆமா சார், ஆகும். இப்போ 10 வோல்ட் இது வந்து 5 வோல்ட். இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5. இப்போ 1 வோல்ட் அப்ப ஃபுளோ ஆனதை விட இப்போ ஃபுளோ ஆகுறது எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். வெரி குட். அப்ப இங்க 10 வோல்ட் இங்க 0 வோல்ட். இப்ப கரண்ட் என்ன செய்யும்? இப்ப இன்னும் அதிகமா ஃப்ளோ. எஸ் அவ்வளவுதான் கணக்குல. தேர் ஷட் பீ எ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அப்ப கரண்ட் ஃப்ளோவும் ஒவ்வொரு ஆட்டத்திலிருந்தும் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஓட ஆரம்பிக்குது ஹையர் எண்ட்ல லோயர் எண்ட்ல பார்த்து. அப்போ இது ஒரு காப்பர் ஆட்டம், இது நியூக்ளியஸ், இதுதான் லாஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டு. இங்க இருந்த ஒரு எலக்ட்ரானும் அதுல இருந்து ரிமூவ் ஆகி அடுத்த எண்ட பார்த்து ஓடுது. இப்ப ஒரு ஆட்டம் வந்து தாய் மாதிரி, அவ இடுப்புல இருக்கிற குழந்தை மாதிரி இந்த எலக்ட்ரான், சரியா? நீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான் ஓட ஆரம்பிச்சிருது. இப்போ டி நகர் அங்கனா அந்த ரூல தாய் ஒருத்தி குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு கடைக்கு போறான். அது குழந்தை கனமா தான் இருக்கும், ஆனாலும் அம்மா இடுப்புல வச்சுட்டு போகும்போது ஐயோ, இடுப்புல வச்சுட்டு போகும்போது ஐயோ, குழந்தை என்ன கனம் கணக்குது, யாராவது தீட்டு போன நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மா நினைப்பல சொல்லுங்க. என்னவா இருந்தாலும் குழந்தை குழந்தை தானே, அம்மாவுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு திருடன் வந்து குழந்தைய வெடுக்குன்னு புடுங்கிட்டு ஓடினான். உடனே அம்மா, ஐ ஜாலி அப்பா வெயிட் எல்லாம் போயிடுச்சு, நான் நிம்மதியா ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாளா அம்மா? சார், என்ன செய்வா? காப்பாத்துவாங்க சார். இது என்ன செய்வா? வந்துடலாம் அந்த கூட்டத்துல வெடுக்க புடி ஓடிட்டான். ஒரு தாய் என்ன செய்வா? அந்த இடத்துல அவன் என்ன அப்படி எப்படி பின்னாடி ஓடுவாங்க சார். எப்படி எப்படி ஓடுவாங்க? அவங்க போற டைரக்ஷன்லயே போவாங்க சார். ஓடுவாங்க. அப்ப அவங்க ஃபீல் எப்படி இருக்கும் அத சொல்லுங்க. அந்த அந்த ஃபீல் தான் எனக்கு முக்கியம். சொல்லுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, ஐயோ திருடன் 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 காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இப்படி தீட்டு போறானேம்பாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? எஸ் சார். கீழே வந்து உருளுவாங்க, பொருளுவாங்க, மண்ணெடுத்து தூத்துவாங்க, ஐயோ அவன் நாசமா போவாங்க, சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? அம்மா சொல்லுவாங்க சார். கதறி துடிக்கிறா, தட் இஸ் கால் எக்ஸைட்டேஷன். அந்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அந்த தாய் இப்ப என்ன நிலைக்கு வந்துடுறா? எக்ஸைட்டட் ஸ்டேட். தாய் கத்துறதும் கதறதும், தாய் கத்துறதும் கதறதும் என்ன நிலை? கிளர்ச்சி நிலை. ஏன் கிளர்ச்சி ஆயிட்டா அம்மா? ஏன் எக்ஸைட் ஆயிட்டா அம்மா?
சொல்லுங்க டக்டக்கும் பதில் சொல்லணும். ஏன் எக்ஸைட் ஆயிட்டு? ஆமா ஒரு குழந்தைய லூஸ் பண்ண உடனே அம்மா என்ன செய்யறா? எக்ஸைட் ஆகுறா, துடிக்கிறா, துள்ளுறா, கத்துறா, கதர்றாள்ல, ரைட் தானே? அத மாதிரி இந்த ஒவ்வொரு ஆட்டத்துல இருந்தும் எலக்ட்ரான் ஒண்ணு ரிமூவ் ஆகி ஓட ஆரம்பிச்ச உடனே அந்த ரிமைனிங் ஆட்டம் இருக்குல்ல, இனிமே அந்த ஆட்டத்துக்கு பேரு ஆட்டம் சொல்லக்கூடாது, அயான்னு சொல்லணும். அதுக்கு என்ன பேர்? இனிமே அயனி. ஒரு எலக்ட்ரான ரிமூவ் ஆயிட்டாலே, ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிட்டாலே, அந்த ரெஸ்ட் ஆஃப் தி ஆட்டம் இஸ் நவ் இட் இஸ் நாட் கால்ட் அஸ் ஆட்டம், இட் இஸ் கால்ட் அயான். இனிமேல் ஒரு எலக்ட்ரானை இழந்தால் அந்த அணுவிற்கு அணு என்று சொல்லக்கூடாது, அதை அயனி என்று அழைக்க வேண்டும். ஏன் சொல்லுங்க? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். எஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் அதே சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கணும். ஒரு ஆட்டத்துல வெளியே 29 எலக்ட்ரான், நியூக்ளியஸ்க்கு 29 புரோட்டான் இருக்கிற வரைக்கும் அது ஆட்டம். இப்ப உள்ள 29 புரோட்டான் அப்படிதான் இருக்கு, ஆனா வெளியே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு, எலக்ட்ரான் நம்பர் குறைஞ்சு போச்சு இல்ல, இதுக்கு பேர் இனிமே அயான். என்ன அயான் அது? பாசிட்டிவ் அயான். ஏன் பாசிட்டிவ் அயான் சொல்றோம்? எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுச்சு. இப்போ அட்டாமிக் ஸ்டேட்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ரெஸ்ட்ல இருக்கும். அயானிக் ஸ்டேட்டுக்கு வந்துட்டா ஒவ்வொரு பாசிட்டிவ் அயானும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். குழந்தைய இழந்த தாய் மாதிரி துடிக்கும், துள்ளும், ஆடும், வைப்ரேட் ஆகும். எக்ஸைட்டர் ஸ்டேட். அப்படி ஒவ்வொரு எலக்ட்ரானும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கிற வழியா தான் யாரு ஓடுவா? தப்பிச்சு போற ஃப்ரீ எலக்ட்ரான் ஓடணும். பாருங்க, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இப்படி ஓடுது, அது போற வழியில பூரா பாசிட்டிவ் அயான்ஸ் வைப்ரேட் ஆகுது. இப்ப என்ன நடக்கும் டக்குன்னு சொல்லுங்க யாராவது. எலக்ட்ரான்ஸ் ஏ டு பி ஓடுது, இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு ஓடுது, அது போற வழியில பூரா எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ண பாசிட்டிவ் அயான்ஸ் வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் எலக்ட்ரான்ஸுக்கும் வைப்ரேட்டிங் பாசிட்டிவ் அயான்ஸ் இடையில என்ன நடக்கும்? எனிஒன், கமான் கமான் ஃபாஸ்ட், சீக்கிரம் வாங்க. எனிஒன், கொலிஷனா சார்? கொலிஷன் யார் யாக்குன்னு சொன்னது? ஜீவானந்தம் சார். ஜீவானந்தம் சார். ஜீவானந்தன், வெரி குட் ராஜீவா. எந்த கிளாஸ்ல ஜீவானி? ஏவன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் சார். வெரி குட் ராஜீவா. கொலிஷன் அக்கர்ஸ். கண்ணே, நீ வந்து டிநகர் ரங்க, இப்ப ரயில்வே கிரவுண்ட்ல ஓட சொல்றோம், நல்லா ஓடுவேன், ஃப்ரீயா ஓடுவேன். டிநகர் ரங்கநாதர்ல ஓட சொல்றேன், உன்னால ஓட முடியுமா? ஏன் ஓடுற உனக்கும் உள்ள நடந்து போய்கிட்டு இருக்கானே ஆடி அசைஞ்சு, அவனுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? முட்டல், மோதல், கொலிஷன். அப்போ அப்போ கொலிஷன்னால இந்த ஓடுறவனோட வேகம் என்ன செய்யும்? அதுதான்டா ரெசிஸ்டன்ஸ். புரிஞ்சு வச்சிடா கண்ணுங்களா, இவ புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் என்ன புரிஞ்சு வச்சிடா தம்பிங்களா? மின் தடைனா தமிழ் மீடியம் சொல்லு. மின் தடைனா ஏன் புரிஞ்சு வச்சா? ஏன் மின் தடை ஏற்படுகிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழ் மீடியம் அவ்வளவுதான். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கொலிஷன் பிட்வீன் தி ஃப்ரீலி ஃப்ளோயிங் எலக்ட்ரான்ஸ் அண்ட் வைப்ரேட்டிங் பாசிட்டிவ் அயான்ஸ். ஒரு கடத்தியில் ஒரு முனையில இன்னொரு முனைக்கு ஓடுகிற கட்டுரா எலக்ட்ரான்களுக்கும் அப்போது அந்த வழியில் அதிர்வடைந்து கொண்டிருக்கிற, கிளர்ச்சியடைந்து கொண்டிருக்கிற நேர் அயனிகளுக்கும் இடையே நடக்கின்ற மோதலே மின் தடையை உருவாக்குகிறது. That's all. இப்ப ஒரு கிராஃப் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கிராஃப் படி பாருங்க, இது x ஆக்சிஸ்ல v பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறேன், y ஆக்சிஸ்ல i எடுத்துக்கிறேன். இப்போ இதுதான் ஓம்ஸ் லா மீன் பண்ற ஒரு கிராஃப். ஏ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக கரண்ட் என்னாகும்? இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த கிராஃப். This graph represents V equal to IR. இது கண்டக்டர்ஸ்ல, குட் கண்டக்டர்ஸ்ல, காப்பர், அயன், ஜிங்க், இந்த மாதிரி கண்டக்டர்ஸ்ல. செமி கண்டக்டரா இருந்தா அந்த ஓம்ஸ் லா அங்க அப்படியே அப்ளை ஆகாது, கிராஃப் இப்படி வரும். இதுல இது செமி கண்டக்டர்ஸ்,
யாரு? ஜெர்மானியம், சிலிக்கன், இதெல்லாம் ஜெர்மானியம் அண்ட் சிலிக்கன் மாதிரி குறை கடத்திகளுக்கு ஓம் விதி அப்படியே செல்லுபடியாகாது, அங்கு இந்த கிராஃப் வராது. இப்படி வரும், ஏன் என்பதை நாம ஒன்பதாம் வகுப்பு பாடத்தில் படிக்க போறோம். நைன்த் சாப்டர்ல படிக்க போறோம். அதுக்கு என்ன சார் யூனிட் அப்படின்னா, அப்ப ஆர் ஈக்குவல் டு வி பை ஐன்னு வரும். அப்ப என்ன சார் யூனிட் இதுக்கு? அலகு என்னன்னா, விக்கு என்ன அலகு? வோல்ட். ஐக்கு என்ன அலகு? ஆம்பியர் இல்லையா, ஆம்பியர். அப்போ வி பை ஏன்னு போடணும், அல்லது விஏ மைனஸ் ஒன்னு போடணும். இதுதான் ஒரிஜினல் யூனிட் மின் தடைக்கு. ஆனா வோல்ட்ங்கிறதும் ஒரு ஆளோட பேரு, சயின்டிஸ்டோட பேரு. ஆம்பியருங்கிறதும் சயின்டிஸ்டோட பேரு. இந்த ரெண்டு சேர்த்தனையா வைக்கணும் அப்படின்ட்டு, இதுக்கு பதிலா தான் நாம இன்னொரு சயின்டிஸ்ட் பேர் வைக்கிறோம். அவர் பேர் தான் என்னது? ஓம். அப்ப மின் தடையின் அழகு என்னது? ஓம். அப்ப குறியீடு என்ன சார்? ஓஹெச்எம் எழுதணுமா? எழுதும் கட்டாயம் இல்ல. இப்படி போடுங்க. இது அல்பப்பட்படி, கிரீக் அல்பப்பட்படி ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். இல்ல இப்படி போட்டாலே இந்த ரோட்ல போகும்போது, இப்படி ரோட்ல இப்படி நட்டிருப்பான், ஒரு ஒரு கம்பு கம்பி நப்பாட்டி ஒரு ரவுண்டா ஒரு போர்டு இருக்கும், அங்க இப்படி போட்டிருப்பான். இது என்னது சார்? அவ்வளவுதான்டா கண்ணு. இந்த திஸ் சிம்பல் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ. Why? Because resistance is a property which creates speed breaker to the flowing of current. Electrons or current. Electrons. வேகத் தடை மாதிரி மின் தடை என்பதால் ஓடுகிற எலக்ட்ரான வேகம் குறையுது இல்ல, அதனால அதையும் சொல்லலாம். சோ இப்படியும் போடலாம். ஓகே, நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சார் ஒர்க் கொடுப்பாங்க, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தொடர்ந்து வாங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஒன்னாம் தேதிக்கு மேல ஸ்கூல் ஆரம்பிக்குது, அப்ப நேரடி வகுப்புல உங்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். அப்ப நாம இன்னும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம். என்னதான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் நடத்தினாலும், நேரடியா உங்க முகம் பார்த்து உங்ககிட்ட சொல்லி கொடுக்குற ஒரு முறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபார்மல் டீச்சிங் லேர்னிங் தான் த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் உண்மையான ஒரு ரசவாதம். ஒரு ஆசிரியன் தனக்கிட்ட தெரிகிற விஷயங்களை போறான், தன் குழந்தைங்களுக்கு மடைமாற்றம் செய்யற அந்த டெக்னிக் என்பது நேரடியாக தான் நடக்க முடியும். ஒரு வழி இல்லாமல் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வெரி குட். காலம் சீக்கிரம் நம்மளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும். அதற்காக இயற்கைக்கு நாம் பிரார்த்தனை செய்து காத்திருப்போம். அடுத்தவர்கள் பார்ப்போம். நன்றி.